வெல்கம் டு கேரல்ஸ் குக்ஸ் அண்ட் கிராஃப்ஸ். எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஸ்வீட் மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். மாங்காவை நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஊறுகாய் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த மாங்காவை நல்லா கழுவி அதை இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா சிம்மில் வச்சே வதக்குங்க. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். மாங்காயில் இருக்கிற தண்ணியிலேயே அது வந்து நல்லா வெந்துடும். இப்போ இதுக்கு கொஞ்சமாக இதோட உப்பு சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே வேகட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆகிட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாங்காய் நல்லா வெந்து வந்துட்டு இது கூடவே நம்ம 1 ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காயத்தூள் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் வெந்தய பொடி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனாலே போதும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ வேற ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஊறுகான்றதுனால கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ ஆயில் சூடாயிட்டு நம்ம இதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சிருக்க மாங்காயில் இந்த தாளிப்பை ஊற்றிடலாம். இப்போ நம்ம இந்த ஊறுகாவை லேசாக அடுப்பில் வச்சு நம்ம அதில் சுகர் சேர்த்துக்கலாம். நான் 1-2 ஸ்பூன் சுகர் இதில் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட ஸ்வீட் மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.